கமெண்டை ஆப் செய்த திருமாவளவன், அந்த பயம் இருக்கட்டும், புரட்டி எடுக்கும் நெட்டிசன்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. 121 வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் முழங்க கோயிலின் மூலவர் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதையடுத்து அயோத்தி ராமர் கோயிலில் குழந்தை ராமர் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தார். இந்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் ராமரின் பெயரால் வெற்றி வாகை சூடியுள்ளது என திருமாவளவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், அயோத்தியில் வரலாற்று திரிபுவாதம் பெரும்பான்மை ஆதிக்கவாதத்தால் வென்றுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் ராமரின் பெயரால் வெற்றி வாகை சூடியுள்ளது. ராமர் என்கிற சத்திரிய அடையாளத்தை ஆயுதமாக ஏந்தி மோடி என்கிற வைசியரை கொண்டு அப்பாவி சூத்திர இந்துக்களை ஏய்த்து அவர்களை வீழ்த்திய பிராமண சனாதனிகளின் அரசியல் சூதாற்ற வெற்றி விழாதான் அயோத்தியில் நடந்தேறியுள்ளது. இந்துத்வா எனும் பெயரில் சைவம் உள்ளிட்ட பிற இந்து அடையாளங்கள் யாவற்றையும் பார்ப்பனிய வைணவ மயமாக்கும் சூழ்ச்சி அரங்கேறியுள்ளது. இது இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களுக்கும் எதிரானது என திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். இது வழக்கமாக இஸ்லாமிய வாக்குகளை கவர இவர் பேசும் பேச்சுதான் என்றாலும், இந்த கருத்திற்கு கடும் எதிர்ப்பு வரும் என தெரிந்தோ என்னவோ தனது எக்ஸ்தல பதிவிற்கு பதிலளிக்கும் கமெண்ட் ஆப்ஷனை ஆஃப் செய்து விட்டார் என கூறப்படுகிறது. இதனை பல எக்ஸ்தல பயனாளர்களும் குறிப்பிட்டு பதிவு செய்து வருகின்றனர். தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் நீதி வென்றது என முழங்குவதும், தங்கள் அரசியலுக்கு பாதிப்பான தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பை குறை கூறுவதும் இந்த அரசியல்வாதிகளுக்கு வேலையாகிவிட்டது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வரலாற்று திரிபுவாதம் என்றால் தொல்லியல் துறை உச்சநீதிமன்றத்தில் அளித்த விவரமான அறிக்கை பொய் என்று சொல்கிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்ப, அந்த தொல்லியல் துறை தலைவராக இருந்து ராமஜென்ம பூமி விவகாரத்தில் ஆய்வு செய்து அறிக்கை அளித்தவரே ஒரு இஸ்லாமியர் தான் என்பது திருமாவளவனுக்கு தெரியுமா என வறுத்து எடுத்து வருகின்றனர். இன்னமும் சூத்திரன் சூத்திரன் என்று எத்தனை காலத்திற்கு இவர் அரசியல் செய்ய போகிறார் என கடுமையான கேள்விகள் சமூக வலைதளங்களில் எழுந்த வண்ணம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735517.